வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்புகள், அதாவது கொரோனா பரவல் குறித்து 9 மாநில சுகாதாரத்துறை அமைச்சருடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சூர் மண்டேவா ஜனவரி 25 ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஜனவரி 26 நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்து தமிழக அரசு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தில்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 5766 பேருக்கு மட்டுமே கொரோனா நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மத்திய ரிசர்வ் வங்கி மாற்றி வரும் ரெப்போ வீதத்தை ஏற்ப இந்திய வங்கிகளிற்கும் கூடுதல் ரொக்க பணம் நேர்வு செய்யும் சதவீதத்தை பயன்படுத்தி மும்பையில் திங்கட்கிழமை நள்ளிரவு ₹75,000 crore ஏலம் விடப்பட்டது. தமிழகத்தில் இந்தி படிப்பை தடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல மின்னணு வணிக நிறுவனமான அமேசான் மீது தேசிய கொடியை அவமதிப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியின் 2வது போட்டியாளர் இன்று செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் நிலவி வரும் அதிதி பனிப்பொழிவு காரணமாக கடந்த 20 மட்டும் இதுவரை 42 பேர் பலியாகி உள்ளனர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் இந்தியா அடக்கக்கூடிய டெய்லியின் தலைப்பு செய்தியிலையும் முக்கிய செய்தியிலும் தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.